இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ், போகோலேண்ட் உசிட்டேரி புதுச்சேரி. புவனகிரி அருகே முன்விரோதம் காரணமாக பயங்கர ஆயுதங்களுடன் மோதிக்கொண்ட இரு தரப்பினரில் 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெருமாத்தூர் பகுதியில் உள்ள குளக்கரையில் முன்விரோத தகராறு காரணமாக இரண்டு தரப்பினர் பயங்கர ஆயுதங்களுடன் மதுபோதையில் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் பூதவராயன்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் தரப்பினருக்கும் பெருமாத்தூர் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் தரப்பினருக்கும் 2 தினங்களுக்கு முன்பு முன்விரோதம் காரணமாக பயங்கர ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டனர் என்றும் இதில் 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் இந்த தாக்குதல் விவகாரத்தில் ஈடுபட்ட ஆதிவராகனத்தம் ரஞ்சித்குமார், பெருமாத்தூர் புகழேந்தி தியாகராஜன் ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட மற்றவர்களையும் காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். கடலூரில் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அக்னிகுண்டத்தில் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினர். கடலூர் வில்வராயன் நத்தம் பகுதியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் வருடந்தோறும் தீமிதி பிரம்மோற்சவ விழா 20 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு விழா கடந்த 30 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினம்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அரவான் புறப்பாடு, வீராட பருவம், பாரத சொற்பொழிவு, அரவான் காளி கோட்டம் சேர்தல், வீர மாங்காளி புறப்பாடு, மதிய ஹோமம், அக்னி ஸ்தாபிதம் நடைபெற்றது. தொடர்ந்து தீமிதி திருவிழாவை முன்னிட்டு குண்டம் ஏற்றப்பட்டு பொதுமக்கள் பக்தர்கள் கரகம் ஏந்தி கொண்டும் குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் விழாவில் பங்கேற்ற பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூரில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற ரத்த தான முகாமினை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் ரத்த தான முகாம் கடலூர் காவலர் நல திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முகாமை கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் தொடங்கி வைத்தார். அப்போது அவர் பேசுகையில், உயிர் காக்கும் வாய்ப்பு எல்லாம் அனைவருக்கும் எளிதாக கிடைப்பதில்லை என்றும், இதனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், உறுப்பு தானங்கள் இறந்த பிறகுதான் கொடுக்க முடியும், ஆனால் நாம் உயிரோடு இருக்கும் போதே கொடுப்பது ரத்த தானம் மட்டுமே, இதனால் நாம் அனைவரும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ரத்த தானம் அளிக்க வேண்டும் எனவும், மேலும் ரத்த தானத்தின் அவசியம் குறித்து பொதுமக்கள் அனைவரிடமும் சரியான புரிதல் உருவாக்க வேண்டும் என்றும், இதனால் அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சென்று பார்த்தாலே ரத்த தானத்தின் மகத்துவம் நமக்கு புரியும் என்பதால் ரத்த தானம் வழங்கி பிற உயிர்களை காப்பாற்றும் மகத்தான சேவையில் நமது காவல்துறையின் பங்களிப்பு இன்றியமையாததாக இருக்க வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் துணை காவல் கண்காணிப்பாளர் சௌமியா, மாவட்ட குருதி பரிமாற்ற குழு அலுவலர் குமார் மற்றும் காவல்துறையினர் பலர் பங்கேற்றனர். பன்ருட்டி அருகே மழையின் காரணமாக வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் கூலி தொழிலாளி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த தட்டாம்பாளையம் கங்கை அம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் மாயவன் மகன் வெங்கடேசன். கூலி தொழிலாளியான இவர் மே 17 தேதி இரவு குடும்பத்துடன் உறங்கிய நிலையில் திடீரென வீட்டின் மேற்கூரை இடிந்து அவர்கள் மீது விழுந்ததில் வெங்கடேசன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். மேலும் அவர் பேசுகையில், தான் வசித்து வரும் பழைய தொகுப்பு வீடு கட்டி பல ஆண்டுகள் ஆகிறது என்றும், இந்த நிலையில் வீடு தற்போது இடிந்து விழும் நிலைமையில் உள்ளதாகவும், மேலும் வீடு கட்டும் அளவுக்கு தங்களுக்கு எந்தவித வசதியும் இல்லை எனவே மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக தங்களுக்கு ஒரு வீடு கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.